ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரிஜின் வேர்ல்ட். இன்னைக்கு நாம நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க ஒரு பொண்ணு பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஏன் இந்த டாபிக்னா, ரீசெண்டா நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க பொண்ணு என்ன ரீசன்னே தெரியாம மேரேஜ்ல தட்டி கழிக்கிறாங்க. ஈவன் ஜாதகம் பாக்குறப்ப கூட இந்த பிளட் குரூப்னால நிறைய மேரேஜ் நடக்காம போயிருக்கு. இத பத்தி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுகிட்ட சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம உடம்புல ரத்தம் அப்படின்றது இன்றியமையாத ஒண்ணு. அதுல நாலு வகை இருக்கு, ஏ பி ஏபி ஓ. இதுல RH ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அத டி ஆன்டிஜன் சொல்லுவோம், இல்லனா ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டி ஆன்டிஜன் இருந்தா பாசிட்டிவ், இல்லனா நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பாசிட்டிவ்னா டி ஆன்டிஜன் இருக்கும், ஏ நெகட்டிவ்னா டி ஆன்டிஜன் இருக்காது. RH பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நம்ம உடல் நலத்துல அதனால எந்த மாறுதலும் கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு ஓ நெகட்டிவ் பெண் ஒரு ஓ நெகட்டிவ் ஆன கல்யாணம் செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். பிறக்கும் குழந்தை பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவாவும் இருக்கலாம். அதாவது டி ஆன்டிஜன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ குழந்தை நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த குழந்தை பாசிட்டிவா பிறக்கிறப்பதான் சிக்கல் இருக்கு. அதுக்கு முன்ன ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ உங்களை யாரோ ஒருத்தன் அடிக்க கை ஓங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள தாக்குற ஒரு அந்நிய சக்தி தான் அந்த ஆன்டிஜன். நம்மள அந்த அடியில இருந்து பாதுகாக்க நம்ம கைகளை வச்சு தடுப்போம்ல, அதுதான் ஆன்டிபாடி. இப்போ RH நெகட்டிவ் இருக்க ஒரு பெண் RH பாசிட்டிவ் இருக்க ஆண் கூட உருவாகிற குழந்தை RH பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத பாப்போம். அம்மாவுக்கும் குழந்தைக்குமான பாலம் இந்த தொப்புள் கொடி தான். குழந்தை உருவாகிறப்ப என்ன ஆகும்னா, குழந்தையோட ரத்தத்துல இருக்க RH பாசிட்டிவ் ஆன்டிஜன் தொப்புள் கொடி வழியா RH நெகட்டிவ் ஆன்டிஜன் கொண்ட அம்மாவோட உடம்புல போய் சேரும். என்னடா இது, நம்மள அடிக்க எவனோ வரானே அப்படின்னு அம்மா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையோட RH பாசிட்டிவ் ஆன்டிஜனுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கும். இதுக்கு பேரு ஆன்டி RH ஆன்டிபாடி. இப்போ அம்மாவோட உடம்புல உருவான ஆன்டி RH ஆன்டிபாடி தொப்புள் கொடி மூலமா குழந்தையோட ரத்தத்துல உள்ள RH பாசிட்டிவ் ஆன்டிஜனுக்கு போயிட்டு அங்க தாக்குதல் நடத்தும். அதனால குழந்தையோட ரத்தத்துல உள்ள சிவப்பு அணுக்கள் சிதையும். இதனால எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ் அப்படின்ற சிதைவு ஏற்பட்டு குழந்தைக்கு ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும். அப்போ நெகட்டிவ் குரூப் இருக்க பொண்ணு பாசிட்டிவ் இருக்க ஆண் மேரேஜ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம், ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அது என்னன்னா, பிரெக்னண்டா இருக்க டைம்ல ரொட்டீன் ஆன்டிநேட்டல் ஆன்டிடி ப்ரோஃபிலாக்சிஸ் அப்படின்ற டெஸ்ட் எடுப்பாங்க. இது மூலமா RH நெகட்டிவ் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு 28வது வாரமும் 34வது வாரமும் ஆன்டிடி ஊசி போடுவாங்க. இந்த ஊசி போடுறதால பிறக்கும் குழந்தைக்கு தாயோட உடல்ல உருவாகிற ஆன்டி RH ஆன்டிபாடி குழந்தையோட சிவப்பு அணுக்களை தாக்கும் திறன் அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை RH பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 72 மணி நேரத்துல இன்னொரு ஆன்டிடி ஊசி போடுவாங்க. குழந்தை RH நெகட்டிவா இருந்தா அந்த ஊசி தேவையில்லை. இப்போ அந்த RH ஃபேக்டரை பேஸ் பண்ணி பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். RH பாசிட்டிவ் கொண்ட ஆணும் பெண்ணும் மேரேஜ் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தை RH பாசிட்டிவா இருந்தா எந்த சிக்கலும் இல்ல. அதே போல RH நெகட்டிவ் ஆணும் பெண்ணும் மேரேஜ் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தை RH நெகட்டிவா இருந்தாலும் எந்த சிக்கலும் இல்ல. பாசிட்டிவ் கொண்ட ஆண் RH நெகட்டிவ் கொண்ட பெண்ணை மேரேஜ் செஞ்சுட்டு பிறக்கிற குழந்தை RH நெகட்டிவா இருந்தா எந்த சிக்கலும் இல்ல. அதுவே பாசிட்டிவா இருந்தா ஆன்டிடி ஊசி போட்டு குழந்தையும் அம்மாவையும் பாதுகாத்துக்கலாம். அதனால பிளட் குரூப் பார்த்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்காம மனச பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க. பேரண்ட்ஸும் உங்க பசங்களுக்கு பிடிச்ச லைஃப ஏற்படுத்தி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.